போவாள் வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கு இது டிஸ்க் பிரேக் நம்மளால கழட்டாதனால நல்லா பிடிச்சி போச்சு உள்ளே போய் நல்லா இதாகிடுச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்டு எடுத்து போட்டேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மாவாட்ட கொட்டுது உள்ளே இருந்து அதனால் அதெல்லாம் ஆயில் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தேன் இது கழட்டவே முடியல என்னடா பண்ணுறது இந்தெல்லாம் ஓட்டை போட்டு தான் வச்சு அடித்தா பண்ண மாட்டுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு இந்த ராடு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ராடு ஆப்போசிட்டில் இருக்குது இது அப்படியே நட்டை கழட்டி விட்டு அந்த நட்டு இதே இந்த நட்டை கழட்டி விட்டு அப்படியே திருப்பு திருப்பு இப்படி கழட்டி விட்டு உள்ள தள்ளி விட்டு அப்படி திருப்பு திருப்புன்னு திருப்பினேன் நம்ம கெட்டியாக பிடிச்சி திருப்பினேன் அப்படியே துறக்கு போக்கு சரக்கு போக்குன்னு வந்துருச்சுங்க இந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம தொழிற்சாந்தரத்தோரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஸ்க் பிரேக்கு பிடிச்சிட்டு தான் இருக்குது அதை ஏன் கழட்டி க்ளீன் பண்ணவன்னு நினைக்காத சர்வீஸ்க்கு ஒரு தடவை கழட்டி இதை மாற்றி விட்ருங்க அவர் டிஸ்க் பிரேக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிஸ்க் பேடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாருங்க அவரே வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் கழட்டி பார்த்தா டிஸ்க் பேடு நல்லா தான் இருக்குதுங்க முக்கால் கண்டிஷன் இருக்குது டிஸ்க் பேடு அப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த டிஸ்க்கு காலிப்பருக்கு வந்து கரெக்டாக வேலை செய்யலிங்க ஆனால் பிஸ்டன்லாம் வேலை செய்யுதுங்க உள்ளே அமுத்தினா வெளியே வருது வெளியே அமுத்தினா உள்ளே போகுது எல்லா வேலையும் பண்ணுது ஆனால் இது பிடிச்சதுனால ஆக்ஷன் ஆகலைங்க இதை சின்னதாக ஒரு தகவல் நன்றி பவால் வந்து குழந்தைங்க